ஜோதிடத்துல புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தினவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். மக்களின் எண்ணங்களை கண்ணாடியாய் கணிக்கும் வல்லவர். உங்களுடைய கிரக நிலைப்பாடுபடி நீங்க ஒரு சிக்னல்ல விழுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் அந்த ஷூட் முடிச்சிட்டு போகும்பொழுதே நீங்க சொன்ன அதே சிக்னல நான் விழுந்தேன். கலைத்துறையில இருக்கேன்ற மாதிரி நான் யாருக்கும் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன். என்ன என்ன சங்கர் சார் படத்தை நடிச்சியா கேட்டேன். சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கேன். ஆமா நடிச்சிருக்கேன். உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லாமல் நீங்க சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்க முடியாது. ஒரு 6-7 பேர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தானே ஜோதிடரா இன்டர்வியூ எடுத்தீங்க, எப்படி மேடம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி கிளியரா சொன்னாங்க அப்படிங்கிறது வரை கேட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். உலகில் முதல் முதலில் தோன்றிய விஞ்ஞான மெய்ஞான அறிவியல் நம் தமிழர்களின் பாரம்பரிய ஜோதிடமும் பஞ்சாங்கமும். அந்த ஒப்பற்ற ஜோதிடத்தை உயர்வாக பாதுகாத்து வரும் எங்கள் ஆதன் ஆன்மீகம் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களின் எண்ணங்களை கண்ணாடியாய் கணிக்கும் வல்லவர், ஆன்மீக சிந்தனை சுரக்கும் அற்புத ஊற்று இவர், எளிய புதிய பரிகாரங்களால் மக்கள் குறை தீர்க்கும் மாமனிதர் பண்டிட் விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வந்து என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னுடைய ஆதார் கார்டு என்ன வச்சு கரெக்டா எனக்கு கணிச்சு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில முதல் முதல யார் வரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதன் ஆன்மீகத்துடைய நெறியாளர் நர்மதா அவர்கள் வந்து வரப்போறாங்க. ஜோதிடத்துல புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தினவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜோதிட முறையை வச்சுக்கிட்டு அந்த முறை பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ, பிரபஞ்சத்தை தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், பிரபஞ்சங்கள் அனுமதிக்கிற விஷயங்களை நான் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி எளிய பரிகாரங்கள் மூலமா மக்களுடைய மனசை எல்லாம் இன்னைக்கு வென்று இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு புரட்சியான ஜோதிடரா வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தினுடைய பண்டித் விஜய் சார் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை வந்து நாங்க இந்த ஸ்டேஜ்ல பாக்குறது. ஒரு சின்ன பீரியட்ல வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா நாங்க பாக்குறது வந்து உங்களுடைய அந்த படிக்கிற ஒரு திறன் தான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா எந்த ஒரு ஜோதிடமுமே வந்துட்டு நான் ஜோதிடம் அறிஞ்சிக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதுமே வந்து நான் படிச்சது, என்னுடைய குருமார்கள் சொன்னது, எனக்கு பிரபஞ்சம் அனுமதிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. சோ நீங்க வந்துட்டு எனக்கு முத முதல்ல நாங்க உங்களுக்கு பரிச்சயமாகும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு சிக்னல்ல போயிட்டு விழுவீங்கம்மா, உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய கிரக நிலைப்பாடுபடி நீங்க ஒரு சிக்னல்ல விழுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் அப்படிலாம் எந்த சிக்னலையும் விழுந்தது இல்லை சார், வண்டி இது வரைக்கும் எடுத்ததுல இருந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு நான் அந்த ஷூட் முடிச்சுட்டு போகும்பொழுதே நீங்க சொன்ன அதே சிக்னலை நான் விழுந்தேன். இது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சீரியஸா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் சார் இது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சீர சிறப்புமா இருக்கணும். இந்த பிரபஞ்சம் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமான சூழல்ல இருக்கணும்னு கிரகங்களை வேண்டி நிகழ்ச்சியை துவங்கலாம் சொல்லுங்கம்மா. சூப்பர் சார். அதான் சார் எனக்கு வந்து எப்படி சார், ஏன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு கட்டத்தை வச்சு நம்ம வருங்காலத்துல வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறோம், எப்படி இருக்க போறோம் அப்படின்றத வந்து ஒரு ஜோதிடர் கணிச்சு கொடுக்கறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நீங்க விழுவீங்க அப்படின்றத எப்படி நீங்க முன்னாடியே உங்களால கணிக்க முடிஞ்சது சார்? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதே வேலையா இருக்கணும். சினிமா பார்க்க கூடாது, வேற எந்த நிகழ்வையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. இதுக்கு முழுக்க சப்போர்ட்டா இருக்கிறது என்னுடைய துணைவியார், அதுக்கப்புறம் பிரபஞ்சம். அப்போ ஒரு மொபைல் நம்பரை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி நீங்க கேட்கும்போது, என்னென்ன முறைகள்ல ஜோதிடம் பாக்குறீங்கன்னு நீங்க கேள்வியை கேட்கும்போது, நான் செல்போன் நம்பரை வச்சு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னவொடனே நீங்க கேட்குறீங்க, இமிடியட்டா அப்ப என் நம்பரை வச்சு சொல்லுங்கிறீங்க. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா முதல் முதல்ல ஒரு கார்பரேட் மீடியா, ஸோ இந்த கேமரா, இந்த அட்மாஸ்பியரை பார்த்தோடனே நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு. உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா, இவ்வளவு சூழ்நிலையில இருக்கு, நான் எப்படிமா சொல்றது அப்படின்னே, சார் நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம், நீங்க சொல்லுங்க, சரியா வந்தா போவோம், நீங்க தான் எனக்கு கூப்பிடுங்க. ஆமா கண்டிப்பா சார். ஏன்னா வந்து அன்னைக்கு தான் நான் முதல் முதல்ல ஆதனுக்கு நீ இன்டர்வியூ கூப்பிட்டு, அன்னைக்கு தான் முத முதல்ல நான் ஒரு பப்ளிக், அதாவது ஒரு பிரமாண்டமான ஒரு சேனல்ல நான் வந்து முதல்ல பேட்டி கொடுக்குறேன். அது பேட்டி வந்து அதை சுவாரஸ்யமா மாத்தினது, எனக்குள்ளக்க ஒரு ஒரு குதூகலத்தை உருவாக்குனது எல்லாமே உங்களுடைய ஸ்பீச்சும் உங்களுடைய நிர்வாகம் தான் அதுக்கு முழுக்க காரணம். அந்த சொல்ல ஆரம்பிச்சோன்னு எனக்குள்ள ஹாபி வந்துருச்சு. ஸோ நான் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டேன். அப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் நம்பரை நான் ராசி காரகத்துவமாக மாற்றுறேன். இப்போ ஆக்சுவலாக 9 நம்பர் அப்படின்னா செவ்வாய்னு வாங்க, 1 நம்பர்னா சூரியன் வாங்க. இதை நான் வந்து ராசியாக மாற்றிட்டேன். அவ்வளோ விஷயம். 9 நம்பர்னா தனுசு ராசின்ருவேன், 5 ராசினா சிம்ம வீடுன்னு எடுத்துருவேன். எந்த நம்பர்
இந்த அந்த செல்போன் நம்பரில் எந்த நம்பர் இல்லையோ அதுதான் பிரச்சனை. அதையே தேடுகிறார்கள். ஒரு ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா 5-7 நம்பர் இருந்துச்சு. என்ன உங்கள் நம்பரில் இருந்தால் ஞாபகம் இல்லை, நான் என்றைக்கே பேசினது. அது ஒரு கிளைண்டோட நம்பரில் அவர் வந்து அவர் நான் அந்த அந்த செல்போன் நம்பர் வாங்கிட்டு மேரேஜ் எத்தனை மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்டும்போது 2 மேரேஜ் சாருங்கிறாரு. ஸோ அதிகமான நம்பரும் பிரச்சனை, இல்லாத நம்பரும் பிரச்சனை. எது இல்லையோ அதை மனுஷன் தேடுறோம், எது இல்லையோ அதை மனிதன் தேடுகிறார்கள். அதை நான் ராசிக்காரகத்துவமாக மாற்றிக்கிட்டேன், ராசியினுடைய குணங்களாக மாற்றிக்கிட்டேன். 3 நம்பர்னா மிதுன ராசின்னு பயன்படுத்துகிறேன், 4 ராசினா கடக ராசின்னு பயன்படுத்துகிறேன். அந்த நம்பர்ஸை வச்சு அந்த ராசி கட்டத்தை இன்றைக்கி யார் திரிசூன்யம் பெற்ற கிரகருக்கு இன்றைக்கி பாவிகள் எந்த அந்த ராசியில் எங்கே இருக்காங்க, இன்றையுடைய தினசுத்தி என்னங்கிறத மேட்ச் பண்ணி தான் அதை சொல்லக்கூடிய கலை. இது இதை பயிற்சி பண்ணாமல் வராது. இன்னொன்று, இந்த இந்த லொக்கேஷன் சொல்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கணும். நான் தமிழ்நாட்டில் சுத்தாத இடம் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை சார், ஒருத்தவங்க அமெரிக்கால இருந்து பேசின ஒரு கிளையண்ட் எங்களை முன்னாடி வச்சுட்டு பேசுறீங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன மாதிரியான இடங்கள் இருக்குன்றது வரைக்கும் எப்படி சார் கணிச்சு சொல்றீங்க? அது அந்த ராசியினுடைய தன்மைகள் இருக்கு. இப்ப மகரம்னா சுடுகாட்டு ராசின்னு இருக்கு பேரு, சுடுகாட்டு ராசி, மகரம் மெட்டல் வீடு, மகரம் மெட்டல் வீடு. அது மகரத்தை வந்து பத்தி சொல்லிட்டு இருக்கலாம் நிறையா. இடிந்த கிணறுங்கிறது மகர ராசி தான். இது கொங்கு பகுதியில் அதிகமாக எல்லோரும் கிணற்று பாசனம் நிறையா இருக்குது. அப்போ மகரம் இடிந்த கிணறு, அவங்க உங்கள் கிண தோட்டத்தில் இடிஞ்ச கிணறு இருக்கான்னு கேட்டால் ஆமான்வாங்க. ஒரு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க ராசியோட கனெக்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ உதாரணமாக குருங்கிறது தேனு, சிம்மங்கிறது ராஜா, சிம்மங்கிறது அரண்மனை. ராஜா எங்கே இருப்பார்? அரண்மனையில் இருப்பார். அதே குரு சிம்மத்தை தொடர்பு கொள்ளும்போது சிம்மம் தான் கோட்டை பேட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதி. ராஜா கோட்டையில் இருப்பாரா? அப்போ அதை நான் தேனாம்பேட்டைன்னு எடுக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வில்லு வீடு, அது ராமனுடைய வீடு. அது சென்னையில் எடுக்கும்போது வில்லிவாக்கம்னு எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இடம் தான் முகம், 9 இடங்கிறது பேர் புகழ். அப்போ 2 குடையரும் 9 குடையரும் சேர்ந்து 4 இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது முகப்பேரில் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த பாக்கம் தாக்கம்ங்கிறது கன்னிராசி தான். அதுக்கப்புறம் பாக்கம் தாக்கம்ங்கிறது கூட அதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போரூர் அப்படிங்கிற பகுதி மேசத்துக்குள்ளே வரும். அங்கே சந்திரனும் புதனும் சம்மந்தப்பட்டால் போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு அர்த்தம். அது பக்கத்தில் குடியிருக்காங்கன்னு அர்த்தம். புதன் வந்து ராமனுடைய பெருமாளுடைய அம்சம், சந்திரன் சந்திரனே, சந்திரன் புதன் சம்மந்தப்பட்டால் ராமச்சந்திரன்ங்கிற அங்கே பேர் வந்துடும். அப்போ போரூரில் என்ன ஃபேமஸ் இருக்குது? அதில் அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் ஹாஸ்பிட்டலு, அது மருத்துவம், புரியுதுங்களா? அப்போ அது மருத்துவத்துக்கான நட்சத்திரம். அப்போ போரூரில் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருப்பாங்க. 9 இடங்கிறது வளமான பகுதின்னு பேர். அது அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம்னு அந்த ஏரியாவுக்கு முன்னாடியே வந்துடும். அதே சனி செவ்வாய் சேருது, கூட ராகு தொடர்பு கொள்ளுது. சனி செவ்வாய்ங்கிறது ரயில்வே ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கு. அது சிம்ம வீட்டோட தொடர்பு கொண்டா கோச் ஃபேக்டரி வந்துடும். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ராகு தான் பெரம்பு, அப்போ பெரம்பூர் கோச் ஃபேக்டரி ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சி இதை சொல்றதுக்கு இது ஏற்கனவே நிறைய குருமார்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ கோயம்புத்தூரில் மறைந்த ஒரு நடராஜன் ஐயா, அவர் வந்து ஒவ்வொரு அதாவது இந்த வசந்த காலத்தினுடைய பெயர்னு எடுப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள்னு எடுப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறா இருந்தால் எனக்கு லக்னத்தில் சனி செவ்வாய், செவ்வாய் சனிங்கிறது கோட்டை பேட்டைங்கிற பகுதி, பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது லக்னத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுது. காரணம்பேட்டை போகும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனையாகும். நான் காரில் கோயம்புத்தூரில் காரணம்பேட்டைன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது திருச்சி ரோட்டில், அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஏன்னா அதை வந்து கேது பார்க்கும், கேதுங்கிறது ஏபிஎஸ் பிரேக்கு. டிராஃபிக் ஜாம் ஆகி ஐயோ காரணம்பேட்டையா வேற ரூட்டில் போகலாம்லன்னுவேன். அதனால சுற்றிக்கிட்டு போவேன். சம்மந்தமில்லாத ரூட்டில் வாழைத்தோட்டம் சோமனூர் அந்த ரூட்டில் போய் மங்களம்னு ஒரு இடம் இருக்குது, அதை டச் பண்ணி அதில் போவேன். அப்படி இல்லைன்னா நான் மதுரையிலேருந்து வரும்பொழுது தாராபுரம் தாண்டினோடனே புத்தரிச்சல்னு ஒரு ஊர் வரும், அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி, ஏன்னா காரணம்பேட்டையை தவிர்க்கணுங்கிறதுக்காக செஞ்சேரி மலை எங்கெங்கேயோ சுற்றி வரும், அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது அதனுடைய செயல்பாடு நமக்கு வந்துடுது. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னா மிதுனம் வேலை செய்யும், ஒரு நதிக்கரை ஓரமாக போயிட்டீங்கன்னா கடகம் வேலை செய்யும். உங்களுடைய பிறப்பு லக்கணங்கிறது வேற. அதே இது ஒரு நீங்கள் அரசு கோட்டைக்குள்ளே போயிட்டீங்கன்னா சிஎம் சார் இருக்கார்ல கோட்டைக்கு போயிட்டீங்கன்னா சிம்ம வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டீங்கன்னா கன்னி வேலை செய்யும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் வீடு ஒரு மார்க்கெட்டு கடை வீதிக்கு போயிட்டீங்க, புரசேவாக்கம் டி நகர் இதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா துலாம் வேலை செய்யும். ஏன்னா டி நகருங்கிறது துலாம் வீடு, அது தராசு வீடு, வியாபார வீடு. ஸோ இந்த இதை வச்சு தான் நான் கேட்குறேன். இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிம்மராசி வந்து கோட்டை மேடுன்னு எடுப்பேன், கோட்டை மேடுன்னு எடுப்பேன். ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், செவ்வாங்கிறது சாய்ராம், சாய் அப்படின்னு பேர். செவ்வாய் தான் சாய், புதன் கூட சேர்ந்தால் சாய்ராம்னு பேர் வரும். செவ்வாய் தான் சாய்பாபா. அப்போ அது செவ்வாய் வந்து அவர் ஜாதகத்தில் 4 அதிபதி ஆகி
நல்லா கேட்டுக்கோங்க. மகர லக்னம், மகரம் ஒன்று, கும்பம் ரெண்டு, மீனம் மூணு, மேசம் நாலு. அந்த செவ்வாய் எங்கே இருக்குது? பன்னெண்டாம் இடத்துல இருக்குது. பன்னெண்டாம் இடங்கிறது கால் பாதம். கோயம்புத்தூர் வந்தால் எந்த ஏரியாவாக இருக்கும்? சாய்பாபா காலனியாக இருக்கும். பன்னெண்டாம் படம்தான் பாதம், பன்னெண்டாம் படம் தான் பாதம். அப்போ சாய்பாபா காலனி இருக்கீங்களா, அவங்களுக்கு அது ஆச்சரியம், எனக்கு இது பயிற்சி. அதே மாதிரி ஜிஹெச்னு எடுத்துட்டிங்கன்னா விருச்சிகம் வந்துடும். கோயம்புத்தூர் ஜிஹெச் உக்கடம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு விருச்சிகம் தான் வரும். கோட்டையம் எடுங்கிறது சிம்மம் வந்துடும். அதே ரத்ன சபாபதி முதலியார்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ் புறம்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ் புறம் அது வந்து எங்கே வரும்னா துலாம் வீட்டில் வந்துடும். அதில் ஃப்ளவர் மார்க்கெட்டு மட்டும் துலாம் வரும், புரியுதுங்களா? அதே சுக்கரன் வந்து ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல இருக்குது, நாலாம் இடத்துல இருக்குது. அது வடக்கு ராசியாக இருந்தால் வடவள்ளின்னு எடுக்கணும். வடவள்ளி சுக்கரன் தான் வள்ளி. ஸோ ஆல்ரெடி பிரபஞ்சம் நிறையா ஜோதிட விஷயங்கள், பிரபஞ்சத்தை நம்ம கவனிக்க தவறுறோம். இந்த இயற்கையை இந்த பறவைகளும் வன விலங்குகளும் கணிக்குது. எர்த்து குயக் வரப்போகுது அப்படின்னா அது மூவ் ஆகி போகுது. சமீபத்தில் நடந்த துருக்கியில் கூட அந்த இந்த எர்த்து குயக் முன்னாடி பறவைகள் கூட்டமாக பறந்து போனதாக நியூஸ் வந்தது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்தை கவனிக்க தவறிட்டோம். ஸோ ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுன்னா, ஒரு தடவை நான் எங்கேயோ வெளியில் கிளம்பி போகிறேன். போகும்போது என் பையன் வந்து சாவியை பூட்டிட்டு கையில் கொண்டு போகிறான். நான் உடனே இவன் சாவியை கொண்டு போகிறானே, எங்கே போகிறான், நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடும், இவன் எங்கே போகிறான் அப்படின்னு காரை நிறுத்தி எங்கே போகிறான் அப்படின்னு, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன். சரி, அப்போ சாவியை கொடுத்துரு. அப்போ இவங்க கூட்டிகிட்டு போக போகிறான், நம்ம வெயிட் பண்ண போகிறோம்னு அந்த சாவி நம்மளை இண்டிகேட் பண்ணுது. என்னுடைய குருநாதரே வந்து அவர் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆவணத்தை மிஸ் பண்ணிட்டார். என்னை கூப்பிட்டு கேட்குறாரு என்னுடைய குருநாதர் அவர். அப்போ நான் சொல்கிறேன், சார் எங்கே இருக்காது, உங்கள் வீட்டில் அந்த அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லையா கிச்சனில், அதுக்கு பக்கத்தில் இருக்கும் போங்க அப்படிங்கிறேன். இது எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இது தேட வேண்டி இருக்கு. ஒவ்வொரு குருநாதர்கள்ட்டிருந்தும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். ஒரே விஷயம் எல்லாத்தையும் கிடைக்காது, ஒரே விஷயம் எல்லாம் கிடைக்காது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை சொல்கிறோமே ஒழிய, இதை வந்து நான் ராசியினுடைய குணமாக மாற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு அன்னைக்கு உந்துதலாக இருந்தது, யாரும் மீடியாவில் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அன்னைக்கு இந்த கேமரா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நர்வஸ், ஏன்னா புது இடம். அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், புது இடமா இருக்கேம்மா அப்படின்னு. சார் நீங்கள் சொல்லுங்கள், சரியாக வந்தால் போகணும்னு சொன்னீங்க, அதை காரணம் நீங்கள் தான். அது அதுக்கு அது இன்னைக்கு இவ்வளோ தூரம் வைரலாகி போனதுக்கு காரணம் அது நான் இல்லை, பிரபஞ்சம் உங்கள் மூலமாக இயக்கியிருக்கு. என்னுடைய பிறந்தகால சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் மேலே கோச்சாரத்தில் ராகு அங்கே வரும்பொழுது ஆதன் மீடியாவுக்கு என்னை இயற்கையாக இழுத்துட்டு வந்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். சார் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு சார். இந்த பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து என்னுடைய ராசியை கணிச்சதாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய சுற்றுப்புறத்தை கணிச்சதாக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா பேரில் இருந்து எங்கள் அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பிடிச்சி இப்போ நான் வந்து தொடர்ந்து ஆதன் ஆன்மீகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே கூட நீங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் சார். ஏன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்படி ஒரு ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா பேர்ல இருந்து வீட்டுக்கு முன்னாடி குளம் இருக்கும்ன்றது வரைக்கும் அண்ட் என்ன கம்யூனிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கும்போது தான் நமக்குமே கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு. இதுல உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆறாம் நம்பர் இருந்துச்சா? அந்த நம்பர்ல ஆறாம் நம்பர் இருந்துச்சா? ஆறாம் நம்பரை வந்து நான் கன்னி ராசியா பயன்படுத்துறேன், கன்னி ராசியா பயன்படுத்துறேன். அதுக்குள்ள அஸ்த நட்சத்திரம் இருக்கு, அஸ்த நட்சத்திரம் இணைந்த கைகள்னு பேர். இதுக்கு வந்து காலதேச வர்த்தமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை வச்சு தான் பாண்டியன் கூட்டுறவு பெங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சான்னு கேட்டேன். ஏன்னா அஸ்த நட்சத்திரம் வந்து இணைந்த கைகள், அது கூட்டுறவு வீடு, ரேஷன் கடை வீடு கண்ணி. அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கா பாண்டியன் கூட்டம், இன்னொன்று தென் மாவட்டம் நீங்கள். அப்போ தென் மாவட்டத்தில் பாண்டியன் கூட்டுறவு பெங்கன்னு ஒன்று இருக்கு. இப்போ அது வேற பேர் நேம் மாறிடுச்சு, இருக்கு. அது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமானது. எனக்கு அது மெமரியில் வந்தது காரணம், நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ பாண்டியன் கூட்டுறவு வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமானதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால, அதை பற்றி தெரிஞ்சதுனால, தென் மாவட்டமாக நானும் இருந்ததுனால, அது அந்த இந்த மண்டலத்தில் இந்த பெயர்கள் இருக்குங்கிறதுனால. ஏன்னா அது தென்பாண்டி மண்டலம். ஆனால் அது எப்படி சார் பர்டிகுலராக இந்த ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணுக்கு வந்து இந்த ஒரு நபர் கண்டிப்பாக இந்த ஒரு பேங்க்ல தான் வச்சிருப்பாங்கன்றதை எப்படி சார் கணிச்சிங்க? அது ஆறாம் நம்பராக இருக்கிறனால, அது கன்னி ராசியாக இருக்கிறனால, அது கூட்டுறவு வீடுன்னு சொல்கிறனால, அதுக்குள்ளே இணைந்த கைகள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருந்ததுனால அதை கேட்டேன். அதே கன்னி அதே பாண்டியன் கூட்டுறவு பேங்க் நான் சென்னையில் கேட்க முடியாது, சென்னையில் கேட்க முடியாது. இங்கே என்ன, இங்கே என்ன பேங்க் வரும்? சிட்டி பேங்க் வரும், சிட்டி யூனியன் பேங்க் வரும், சிண்டிகேட் பேங்க் வரும். அது இப்போ கன்ரா பேங்காக மாறிடுச்சு. இப்போ எனக்கு வந்து சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு, நான் செவ்வாய் வந்து எனக்கு புதன் எனக்கு நீச்சம். ஸோ கன்ரா பேங்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன், கன்னி வீடு நமக்கு அஞ்சாம் இடம், ஓகே சிண்டிகேட் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் வச்சுட்டேன். அது பாருங்கள், கோச்சாரத்தில் கிரகம் வந்து அது சிண்டிகேட் பேங்கை கன்ரா பேங்காக மாற்றி விட்டு போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டுருச்சு, பிரபஞ்சம் மாற்றி விட்டுருச்சு.
ஸோ நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் இயக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு நம்பரை வச்சு இதை ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம், இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பயிற்சி பண்ண வரும். எடுத்தோடனே அந்த காலதேச வர்த்தமானத்தையும் லொக்கேஷனையும் கேட்கணும். இப்போ உதாரணமாக வந்து கோயம்புத்தூரில் ஆறுச்சாமின்னு பேர் வைப்பாங்க, ஆறு குட்டின்னு பேர் வைப்பாங்க, ஆறு குட்டி ஆறுச்சாமின்னு. இந்த ஆறு குட்டி ஆறுச்சாமி நெல்லை மாவட்டத்தில் இருக்காது, அங்கே ஆறுமுகம்னு இருக்கும் இல்லை சண்முகம்னு இருக்கும். இந்த ஆறு குட்டிங்கிற பேரும் ஆறுச்சாமிங்கிற பேரும் இது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இதை ஆய்வு பண்ணாமல் நம்ம பேர் சொல்ல முடியாது, எல்லார் பேரையும் கரெக்டாக சொல்லிடவும் முடியாது. இன்னொன்று, ஏன்னா பிரபஞ்சம் பெருசு. சில பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும், நம்ம அதே முருகனுடைய பேரை தான் கேட்போம். அதாவது முருகேசனால் பிரச்சனை இருக்கா, செவாங்கிறது முருகன், கேதுங்கிறது கேசம் முடி, அப்போ முருகேசன் நான் அப்படி எடுக்கிறேன். நான் சுயம்பு யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. இந்த மாதிரி எங்களுக்கு ஆதனில் வந்து நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த ஒரு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஒரு யாகமோ ஏதோ ஒன்று வழங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் புல்லாங்குழல், செங்கல், ரிப்பனு இதெல்லாம் உடச்சி போடுங்க, இதெல்லாம் கட் பண்ணி போடுங்க, வாழ்க்கை பயங்கரமாக மாறுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது மாதிரி நிறைய பேருக்கு மாறி இருக்குன்றத எங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சி, எங்கேருந்து உங்களுக்குலாம் கிடைச்சது? இப்போ ஒரு ஜாதகத்தில் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு செவ்வாய் எட்டுக்கூடியவர், காலபுருஷனுக்கு புதன் ஆறுக்கூடியவர். அதாவது மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாம் இடம் புதனோட வீடு, துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு. அப்போ இந்த செவ்வாய் புதனுடைய கிரக சேர்க்கை வந்து சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வரும். அவங்களுக்கு செவ்வாய் புதன் நாளில் இருக்குது, ஒரு சொத்து பத்திரம் முடிக்க போகிறாங்க. புதன் தான் கணக்கன், புதன் தான் டாக்குமெண்ட், கையெழுத்து போடணும், முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அங்கே செவ்வாய் இருக்குது, செவ்வாய் நின்ற இடம் கடுமையாக பாதிக்கும். செவ்வாய் எங்கே இருக்கோ அது கடுமையாக பாதிக்கும். நிறைய குருமார்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த கலையை நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அது பொய் தான் சொல்லணும், அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நான் சொன்னது கிடையாது, இந்த மீடியாலையும் அப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்பொழுது குருமார்கள் தான் எல்லாமே வந்து எனக்கு இறைவனே, எல்லாருமே இறைவனே. யாரும் நான் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்ல வரல. ஜோதிட கலையில் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன். எந்த ஜோதிடரையும் குறைச்சி பேச மாட்டேன். யாராவது பேசணும்னு தயவு செஞ்சு பேசாதீங்க, விட்டுருங்க, வேற கான்செப்ட் பேசுங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க, எப்படிப்பா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா எப்படிப்பா ஆட்டோ ஓடு, அந்த மாதிரி இல்ல இருக்கு இவர் சொல்ற பரிகாரங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கண்டென்ட்ட பிரேக் பண்றோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கண்டென்ட் இருக்கு, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் கண்டென்ட் இருக்கு, ஒவ்வொரு ராசியினுடைய குணம்னு இருக்கு. அந்த ராசியினுடைய இப்ப நிலராசியா இருந்தா ஒரு பரிகாரம் சொல்லணும், நீர்த்தத்துவமா இருந்தா ஒரு பரிகாரம். இப்ப நீர் வீடே மூன்று இருக்கு, நன்னீர், கழிவுநீர் சாக்கடை, கடல் வீடு, மூணு இருக்கு. பூமியே மூணு விதமான பூமி இருக்கு. எல்லா ராசிக்குள்ளேயும் நீர் இருக்கு, எல்லா கிரகத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்கு, எல்லா ராசிக்குள்ளேயும் நீர் இருக்கு. இது தான் நம்ம மேசம் எடுத்தீங்கன்னா அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும், அங்கே நீர் வீடு இருக்கு, நீர் இருக்கு. ரிஷபம் எடுத்தீங்கன்னா ரோகிணி வந்துடும், அங்கே தண்ணி இருக்கு. மிதுனம் காத்து ராசி, அதுக்குள்ள புனர்பூச நட்சத்திரம், அதுல நீர் வந்துடும். அதே மாதிரி கடகத்தில் எடுத்தீங்கன்னா அது இயற்கையவே நீர் வீடு தான், அதுலேயும் புனர்பூசம் வந்துடும். அதே மாதிரி சிம்மத்தில் எடுத்தீங்கன்னா அதில் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்துடும், பூரம் வந்துடும், அது நெருப்பு ராசி, அங்கேயும் தண்ணி இருக்கு. பஞ்சபூதம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்குங்கிறது தான் கான்செப்ட். தெளிவான ஒரு விளக்கமா இருக்கு சார் நீங்க சொல்ற விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து சந்தேகம் வந்து நிறையவே இருக்கு. மற்ற ஜோதிடர்களுமே வந்துட்டு இப்படி ஒரு முறை வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறையே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும்போது இந்த ஒரு தெளிவான விளக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான விளக்கமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், கண்டிப்பா பாரம்பரியம் ஒஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. பாரம்பரியத்துல இருந்து தான் வந்தது, எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வந்துட்டு எங்க அம்மா நம்ம குறை சொல்லக்கூடாது, புரியுதா இல்லைங்களா? எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்துட்டு எங்க தாயை நம்ம குறை சொல்லக்கூடாது. என் தாய் எனக்கு சோறு போடாம கூட எல்லா ஜோதிட முறையும் நான் மதிக்கிறேன். ஆனா இந்த ஜோதிட முறையும் நான் வந்து எல்லா ஜோதிடமும் மதிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கலை இது பயன்படுத்துறேன், அவ்வளவுதான். என்னை பிரமிக்க வச்சது இந்த கலை, எனக்கு குருமார்களுடைய பிரமிப்பு தான். நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனா இந்த பேரியல் கலையை நான் சுயம்புவாகத்தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு குருநாதர் பண்றதை பார்த்து வந்ததுதான், புரியுதுங்களா? பொதுவா வந்து இந்த பேரியல்ங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப அதே வேலையா இருக்கணும், அதே வேலையா இருக்கணும். நாம வந்தா வேற மாதிரி வரணும், நான் வந்தா வேற மாதிரி வரணுங்கிற வெறி, அந்த வெறி கொண்டு படிச்சதுதான். இது வந்து சமூகத்துக்காக மேல இல்ல, ஜோதிட கலை மேல இருக்கக்கூடிய வெறி. ஜோதிடத்துல வந்து ஒரு கட்டத்தை போட்டு சனி ராகு கேது இந்த மாதிரி எழுதி ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க, நீங்க வெறும் எம்டி கட்டத்தை போட்டு பாக்குறீங்களே எப்படி சார்? அதான் ராசியினுடைய குணம் தான் சொல்லிட்டேன் இல்லைங்கம்மா. இப்ப ஒரு கட்டம் போடுறாங்க அவங்க கைனால, கட்டம் போடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இடத்துல அவங்களுக்கு போட பயிற்சி கிடையாது. இப்ப நாங்க வந்து கேபிளாக கரெக்டா போட்டுருவோம், டக்கு டக்குன்னு கட்டத்தை அழகா போட்டு நாங்க டிசைன் பண்ணிடுவோம். அவங்களுக்கு அது பயிற்சி கிடையாது, புரியுதுங்களா? அப்ப அவங்க ஒரு கட்டம் போடும்போது எங்கெல்லாம் கேப் விடுறாங்களோ, எந்த கட்டத்தை பெருசு போடுறாங்க, எந்த கட்டத்தை சிறுசாக்குறாங்க, அதை கான்செப்டா வச்சு சொல்றோம், புரியுதுங்களா? இப்ப ஏழாம் படம் சிறுசாயிருக்கும், கல்யாணம் ஆகலையான்னு கேட்கிறோம்.
நாலாம் இடம் ரொம்ப பெருசா இருக்கும், அப்ப சொத்து இருக்கு, அம்மா இருக்காங்க. ஒன்பதாம் இடம் சுருக்கி இருப்பாங்க, அதை அந்த கரெக்டா அந்த கட்டத்தை இணைக்காம விட்டுருப்பாங்க. இப்ப அப்பா இல்லையான்னு கேக்குறான். அதாவது கிளி ஜோசியம் மாதிரிதான் இது சோதிடத்துல. இது ஒரு மெத்தட், அவ்வளவுதான். இதை பயிற்சி, இது வந்து பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண வரும். என்னன்னா அதுலயும் லொகேஷன் எல்லாம் கேக்குறோம்னா அந்த ராசியினுடைய தன்மை. இப்ப விருச்சிகம் தேனி மாவட்டம்னு தெரிஞ்சுக்கிறோம், மேசம் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் மேசம், சென்னையில் ஒரு பகுதி வரும். அதே ரிசவம் முழுக்க முழுக்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பூரா ரிசவம். அதே மிதுன் எடுத்துட்டிங்கன்னா கடலூர், சிதம்பரம் வந்துடும். கடங்க எடுத்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, இந்த பகுதி வயலும் வயல் சார்ந்த பகுதி, அது பூரா அங்கே வந்துடும். சிம் எடுத்தீங்கன்னா உங்கள் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், அந்த புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இதெல்லாம் அந்த அரௌண்ட். இப்போ பல பல பிச்சுட்டாங்க மாவட்டத்தை, ஸோ இது ஃபுல்லாக அங்கே வரும். கொஞ்சம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டும் அதுக்குள்ளே வரும். கன்னி எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நெல்லை மாவட்டத்தில் ஒரு பகுதி. துலாம் எடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் ஒரு பகுதி வந்துடும். விருதுநகர் மாவட்டம், சிவகாசி, ஏன்னா விருதுநகர் தராசு வீடு, விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், சிவகாசி, அது வரும். சிவகாசியில் ஒரு சில பகுதி திருத்தங்கள் அந்த பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக்கிட்டுக்குள்ள போயிடும். ஏன்னா விருச்சிங்க எக்ஸ்ப்ளோசிவ் வீடு, காலபுருஷனுக்கு எட்டாம் இடம், பிரளய ராசி, ஸோ அங்கே போய் விழுதும். அப்போ அந்த பகுதியெலாம் அதை எடுக்கிறோம். அது தேனி மாவட்டமும் அங்கே தான் எடுக்கிறோம். போடி, கம்பம், அதெல்லாம் அங்கே தான் வரும். அதில் மலை மாவட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு சில பகுதி மட்டும் எங்கே வந்துடும்னா தனுசுக்குள்ளே வந்துடும். தனுசுலேருந்து கும்பம் வரைக்கும் எடுத்துக்கோங்க, கொங்கு மண்டலம், தனுசு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மகரம், ஈரோடு, சேலம், இதெல்லாம் கொங்கு மண்டலம். மீனம், பாண்டிய நாடு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இப்படி தமிழ்நாடு மாவட்டத்தையும் சுற்றி வந்துடலாம். இதை அப்படியே கண்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம இந்தியாவாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ மீனை வந்து ஜம்மு காஷ்மீர்னு எடுப்போம். அதாவது சனி மகரத்துக்குள்ளே வந்து மீனத்தை பார்த்தாரு, அப்போ தான் ஆர்டிகல் 370 சட்டம் வந்துச்சு. பிரதமர் போடலை, கிரகம் போட்டுச்சுன்னு நான் சொல்கிறேன். ஜம்மு காஷ்மீருங்கிறது மீனம். அப்போ சனி மகரத்துலேருந்து மூணாம் பாதையாக பார்த்துச்சு, பார்த்தோன்னே என்னாச்சு, ஆர்டிகல் 370 போட்டுச்சு. இப்போ சனி எங்கே இருக்காரு, அவிட்டத்தில் உட்காந்துருக்காரு. இது பிரபஞ்சத்துக்கு ஆபத்தான காலம். ஏன்னா அவிட்டம்ங்கிறது பிரபஞ்சத்தினுடைய விட்டம், அச்சு அப்படின்னு அதுக்கு பேர். இது பிரபஞ்சத்துக்கு ஆபத்தான காலம். சனி உள்ளே வந்தோன்னே துருக்கியில் அடிச்சிச்சு. சனியினுடைய நகர்வு அவிட்டனத்துக்குள்ள வந்த உடனே தான் அங்கே உக்ரைன் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் உட்காந்து என்ன பண்றாருன்னா, ஒரு காத்து ராசியில உட்காந்து ஒரு ரெண்டு நெருப்பு ராசியை பார்க்குறாரு, ஒரு நீர் வீட்டை பார்க்குறாரு. கும்பத்தில் வந்து கும்ப காத்து ராசி, மேச நெருப்பு ராசி, சிம்மமும் நெருப்பு ராசி, விருச்சிகம் நீர் வீடு. அப்போ ரெண்டு நெருப்பு ராசி, ஒரு நீர் வீட்டை பார்க்குறாரு. இதெல்லாம் அவருக்கு ஆகாத வீடுங்க. மேசம் ஆகாது, சிம்மமும் ஆகாது, விருச்சிகமும் ஆகாது. காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு. அதனால அந்த எர்த்து குவாய்க்கு ஒரு நாடு நாடு மீது குண்டு வீசுதல், இது சதயத்தை கடந்து பூரட்டாதிக்கு போகணும். அது வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு பிரச்சனை. 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் தொழிலாம் அழிஞ்சது. டெக்ஸ்டைல் தொழிலாம் நல்லா, ரொம்ப நல்லா பீக்ல இருந்த ஆசிரியர் வேலைக்கு போறத விட்டுட்டு டெக்ஸ்டைல் வேலைக்கு போனாங்களாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த காலத்துல. அதுக்கப்புறம் அந்த சனி உள்ள வந்து எல்லா சொல்லி முடிச்சது. ஸோ அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது இத்தனை ராசியினுடைய தன்மைகளையும் உள்வாங்கணும், கோச்சார கிரகங்களையும் உள்வாங்கணும், அவங்களுடைய தசாபுத்தியவும் வச்சு உள்வாங்கணும், மற்ற ராகேது மற்ற குருலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதை வந்து உள்ள வச்சுக்கிட்டு எம்டி கடத்த வச்சு சொல்லணும். இவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்றதே வந்து நம்ம சிம்மத்தை கோட்டை விட்டாங்கன்னு வைங்க, சனி அங்கிருந்து பார்க்கும். இப்போ நான் அதை வந்து இன்னொன்று எம்டி கட்டமாக தான் இருக்கும். கும்பத்தில் சனி இருக்காரு, சிம்மத்தை சனி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் பிரச்சனை இருக்கு, இப்படிதான் எடுக்கிறோம். ஸோ இது வந்து பயிற்சி பண்ணி வரும். ஆதார் கார்டு நம்பரும் செல்போன் நம்பரும் எல்லாம் ஒண்ணுதான். ஆதார் கார்டு ஒரு குருநாதர் பண்ணாரு, நான் அதை வச்சு பண்றதில்ல, அதனால செல்போன் நம்பருக்கு மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அதையும் பண்ணுவேன், ரூபாத்தாள் நம்பர் வச்சு சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருமே பண்ணதுதான், ஏற்கனவே எல்லாம் பண்ணதான். நம்ம நம்மளுடைய ஆதன்லயே வந்து எல்லா விதமான பொருட்களையும் வச்சு நம்ம ஜோதிடம் பார்த்தா, அவங்க இன்னொருத்தவங்க அந்த பொண்ணு பேரை கூட கேட்டு பேரை வச்சுட்டே முழு ஜோதிடம் பண்ணும், புரியுங்களா? அந்த அவங்க ஒரு புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன், அவங்க சிம்ம லக்கணம்னு வச்சுக்கிட்டு ஃபுல்லா அவங்க வீடு லொகேஷன் அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இது சொல்லலாம், இதுக்கு வந்து முழுமையான பயிற்சி தான். இதுக்கு காரணம் பிரபஞ்சமும் என்னுடைய குருமார்களும் நான் வணங்கக்கூடிய இறையாற்றலுமே முழுக்க காரணம், நான் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சார், மக்களும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் உங்களை நம்புறதுக்கு காரணம் வந்து நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தேடல் தான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு சார். நிறைவா ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் நான் கேட்க நினைக்கிறேன் சார். என்னதுன்னா, பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தாலும் நீங்க வந்து இளையராஜா சாருடைய பாடல்களை சொல்றீங்க, ஏன் ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரகுமான், ஒரு அனிருத், இவங்களுடைய பாட்டெல்லாம் பரிகாரமா ஏன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்னை கவர்ந்தவர் அவர்.
தற்கொலை எண்ணத்தோட இருந்த என்ன சாகாதரா அப்படின்னு சொல்லி அவருடைய இசை என்னை தடுத்து நிறுத்துச்சு. அவரு நம்ம பாடலா அவரு சிங்கர் ஐயா அவரு மனோ ஐயா கூட உங்க இசையை கேட்கும் போது மட்டும் எனக்கு எல்லாம் என்னமோ பண்ணுதுனே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரால பேசியிருப்பாரு. அவருடைய இசை அது என்னன்னு தெரியல, அது சின்ன வயசுல இருந்தே அதை கேட்டு கேட்டு எனக்கு கர்நாடிக். ஆக்சுவலா நான் சினிமா துறைக்கு வர வேண்டிய ஆளு, நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும். என்னை கவர்ந்த இயக்குனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலச்சந்தர் ஐயா என் ரொம்ப ஒரு எனக்கு உயிர். அந்த சின்ன வயசுல அவருடைய படத்தை கேட்கற அளவுக்கு எனக்கு பாக்குற அளவுக்கு ஞானம் கொடுத்துருக்காருல இறைவன், புரியுதுங்களா? அவருடைய தீவிர ரசிகர் நான். பாலச்சந்திரையா படம்னா அந்த வயசுலயே நான் விரும்பி பார்ப்பேன். எனக்கு கதை அந்த சினிமா அது சம்பந்தமான ஆர்வம் எனக்கு அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் இசை மேல அதிகமான ஆர்வம். நான் கர்நாடிக் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய அப்பா பண்ண ஒரே தவறு என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. ஒரு இராணுவத்துல அதிகாரியா இருந்தாரே ஒழிய ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தவர் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. அதனால என்னுடைய வாழ்க்கை பயணம் வேற மாதிரி போய் நிறைய இழப்புகளை சந்திச்சு என்னுடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது நீ பெரிய ஜோதிடராவப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க கொண்டு வந்து விட்டது. ஆனால் என்னுடைய கலை ஆர்வங்கிறது இசை ஆர்வங்கிறது அதீதமா இருந்ததுனால என்னை கவர்ந்தவர் அவர். அதனால மற்ற இசையமைப்பாளரும் நான் தவறுன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? நான் எந்த லேட்டஸ்ட் இசையமைப்பாளர் பாட்டுலாம் நான் கேட்கறது இல்லை, ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். நீங்க கேட்ட இசையில இருந்து மக்களுக்கு பரிகாரங்களா கொடுக்க? ஆஹா, பரிகாரமா ஆக்சுவலா ராகமா தான் கேட்கணும், பாமர மக்களுக்கு புரியாது, புரியுதுங்களா? இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா சிந்து பைரவி ராகம் கேளுங்கன்னா அவங்களுக்கு புரியாது. நான் சுகாசினி அம்மா மாதிரி வைங்களே சிந்து பைரவி படத்துல. சோ எனக்கு கேள்வி ஞானம் தான். அப்ப அந்த ராகத்தை பத்தி தெரியும், இது இந்த பிளானட்டுக்கான ராகங்கிறது தேடி கண்டுபிடிச்சதுதான். ஒரு குருநாதர் சுமார் ரெண்டு ராகத்துக்கு மட்டும் சொன்னத நான் எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கொண்டு என் பையனை கர்நாடிக் படிக்க வச்சேன். நீயாவது படிப்பா, என்னுடைய ஆசைக்காக படி, உனக்கு ரிஷபராசி வரும் அப்படின்னு சொல்லி அவன் கர்நாடிக் படிச்சதுனால என் பையன்கிட்ட இருந்தும் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். அப்ப அது பாமரருக்கு புரியாதுங்கிறதுனால நான் அந்த இசைய பாடலாவே சொல்லிடுறது, புரியுதுங்களா? பாடலா சொல்லி இந்த ராகம் அது கேளுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப உதாரணமா சுத்த தன்னியாசி ராகம் நான் ஒரு இன்டர்வியூலோட சொல்லியிருக்கேன், அனைவருமே அது வரலன்னு நினைக்கிறேன். அதுல இந்த இளையராஜா ஐயா போட்டிருப்பாங்க, இந்த ராகவனே ரமணா ரகுநாதான்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்ல. அந்த அந்த பாட்டு வந்து கேட்கும்பொழுது எனக்கு கிருஷ்ணர் ஞாபகம் தான் வர்றாரு. அந்த பாடல் இசையா கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்லி இளையராஜா ஐயா மனசுக்குள்ள இருப்பாரு. அவர் இருந்ததுனால அதை நான் சொல்றேன், வேற ஒண்ணு மத்தவங்க கோபம் கிடையாது. மனசை லேசாக்குறதுக்காக இந்த மாதிரி பரிகாரங்கள் கொடுக்கு. அந்த இசை வந்து என்னென்னவோ பண்ணுது, என்ன பண்ணுது, ரொம்ப என்னை வந்து ரொம்ப ஒரு ஆனந்த நிலைக்கு கொண்டு போகுது. நான் பிரயாணம் பண்ணுனா அந்த பாட்டு கேட்பேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு நேரமே இல்லை. அதனால இப்ப பாடல் கேட்கறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப மன சோர்வா இருந்தா அந்த ராகவனே ரமணா ரகுநாதாங்கிற பாட்டு நான் ஒரு 20 தடவையாவது கேட்டுருவேன் இங்கிருந்து மூகாம்பிகை போகும்போது. குறைஞ்சது ஒரு 20 அந்த பாட்டு போடுங்க, அந்த பாட்டை போடுங்கன்னு கேட்பேன். இல்லைன்னா ஜனனி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழுதுருவேன் அந்த பாட்டு கேட்டேன். அது மாதிரி அண்ணாமலையாருடைய விஷயம், இதெல்லாம் காரணம் நான் இல்லை, பிரபஞ்சம் தூண்டுது சொல்றேன். அதுக்காக எனக்கு யுவன் சங்கர் ராஜா சாரை பிடிக்காதெல்லாம் இல்லை, ரகுமான் சாரை பிடிக்காதெல்லாம் இல்லை, பிடிக்கும். பட் எனக்கு இவருடைய இசை வந்து என்னுடைய ஆத்மாவோட கலந்த இசையா நான் நினைக்கிறேன். ராகங்களும் அதுல கலந்திருக்கு நினைக்கிறீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார். வந்து உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய ஜோதிட முறை எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கமா எங்களுக்கு கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட தொடர்ந்து கேட்கறதுக்காக எங்களுடைய நெறியாளர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார், ரொம்ப நன்றி.